கோலிவுட்டில் இப்போ இருக்கிற ஒரு சென்சேஷனலான தாட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கைதி படத்தோட டிரெக்டர் லோகேஷ் கனகராஜும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் வந்துட்டு அவருடைய வீடான போயஸ் கார்டன் ரெசிடென்ஸில் திங்கக்கிழமை சாயந்தரம் சந்திச்சிருக்காங்க. இந்த மீட்டிங் ரொம்ப நேரம் போயிருக்கு. இந்த ரெண்டு பேரும் எதை பற்றி பேசியிருப்பாங்க அப்படின்ற ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி கெஸிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த படத்துக்கான ஒரு டிஸ்கஷனாக இருக்குமோ, இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்களோ அப்படின்றது தான் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனுமாக இருந்துகிட்ருக்கு. இதோட இன்னொரு பக்கம் பார்க்க போனால், இந்த ஒரு யங் டைரக்டர் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் 2017 மாநகரம் ரிலீஸ் ஆன உடனேயே ஃபர்ஸ்ட் அவருக்கு கால் பண்ணி படத்தை பார்த்தோன்னே சூப்பராக இருக்குன்னு சொன்னது நம்மளோட சூப்பர் ஸ்டார் அவர்கள் தானா. அதுக்கப்புறமா தலைவர் வந்து இப்போ ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் தர்பார் திரைப்படத்தில் நடிச்சிட்ருக்காரு. படம் இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகளில் தான் இருக்குது. பொங்கல் 2020 ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சூப்பர் ஸ்டார் சிறுத்த சிவாவோட இயக்கத்தில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மந்தோட செகண்ட் வீக் இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்க அப்படின்னா, தளபதி 64 விஜய் சேதுபதியை வச்சு படத்தை எடுத்துட்டுருக்காரு. அதனால ரொம்பவே பிஸி ஆகிட்ருக்காரு. அதுவும் சம்மருக்கு கிராண்டான ஒரு ட்ரீட்டாக வரப்போகுது அப்படின்றது எல்லாருக்கோட எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் லோகேஷ் வந்துட்டு மற்ற ஹீரோஸ் கூட நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லேயும் கமிட் ஆகிருக்காரு. சூர்யா கூட, கார்த்திக் கூட, உலக நாயகன் கமல்ஹாசன் கூட எல்லாமே ஃபியூச்சர் ஃபிலிமாக இருந்துகிட்ருக்கு. இதில் சூப்பர் ஸ்டாரும் இணைவாரா, சூப்பர் ஸ்டாரும் லோகேஷ் கனகராஜும் இணைஞ்சு ஒரு படம் பண்ணுவாங்களா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ஒரு கேள்விக்குறி தான். பட் அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாள் காத்துட்ருக்கணும். இவங்க இந்த மீட்டிங்கை சும்மா தான் பண்ணாங்களா, இல்லை இந்த மாதிரி ஸ்டோரி டிஸ்கஷனை பற்றி டெவலப் பண்ண போகிறாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் இன்னும் க்ளோஸ் சர்க்கிள்ஸ்லாம் நம்மளுக்கு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட அவரோட பர்த்டேவை அட்வான்ஸ்டாகவே செலிப்ரேட் பண்ணிட்டதாகவும், அந்த பர்த்டே செலிப்ரேஷனில் லோகேஷ் கனகராஜையும் வந்துட்டு ஸ்பெஷலாக இன்வைட் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இதுலேருந்து பார்க்க போனால் மேபி படம் பண்ணுறது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஸோ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்றத மறக்காமல் எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐடியா நம்பர் 1. பாவா 2J. சோனியா சிங்கிளா?